உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். யா அண்ணனோட உயிருக்கு வேலை பேசுறீங்களா சார்? நான் அப்படி சொல்லலமா? வேற எப்படி சார் பேசுனீங்க? சார் இத நான் உட மாட்டேன். யார் இந்த ஆக்சிடென்ட் பண்ணாங்களோ அவரே இங்க இப்ப வந்து ஆகணும். ஏலங்க ஓ இன்ன என்ன உங்களுக்கு லேட்டா போச்சா? ஏய் உடக்கூடாது வீரா. யோ யார் நீங்களா? முதல்ல வெளில போங்கயா. யாரா? பாண்டியோட ஃப்ரெண்ட் சார். யாரு ஆக்சிடென்ட் பண்ணும் தெரியாம இங்க இருந்து யாரும் நவர மாட்டோம். ஏய் முத்து, ஸ்டாண்ட்ல இருந்து மொத்தாலி வர சொல்றா. ஏரியா ஜனத்துக்கு போன் பண்றா. சரிண்ணா. என்னமா நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேன்ற? உன் நல்லதுக்கு தானமா சொல்றேன். எது சார் நல்லது? ஆக்சிடென்ட் பண்ணவன தப்பிக்க வச்சு எங்களுக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்றீங்களே, அது நல்லதா? உண்மையான அக்யூஸ்டை நீங்க அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நாங்க யாருமே இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம் சார். என்னத்த சரண்டர் ஆயிட்டேன்னு சொன்ன? என்ன நடக்குது இங்க? இறந்தது ஆட்டோக்காரன். அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணலனா யூனியன்ல இருந்து பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. யார் கார் ஓட்டுனது? இவரா? சொல்லுங்க யார் கார் ஓட்டுனா, அவங்கள வர சொல்லுங்க. நான் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனா மட்டும்தான் இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும். ஆக்சிடென்ட் பண்ணது நான் தான். ஆக்சிடென்ட் ஆனதும் பதட்டத்தில் காரை நிறுத்தாம வந்துட்டேன். கூட யாராவது இருந்தாங்களா? இல்லையா, நான் மட்டும்தான் இருந்தேன். சரி ஸ்டேஷனுக்கு வாங்க. குட் பை. பாயா வா. டேய் நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கிற. டே இவன் ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு டிரைவர் எதுக்கு ஜெயிலுக்கு போனோம்? மாரா. ஆ டேய் ஏதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், நீ வா. மாரா. டே வழி விடு. சொல்றத கேளுடா. அத்தா ஒருத்த செத்துட்டான். புரியாம பேசினிக்காதீங்களா? நம்ம செஞ்ச தப்புக்கு இன்னொருத்தர மாட்டி விடுறது நியாயமே இல்ல. நீ சொன்னா கேளுடா. வானடா அவன் கைய விட்டுடா. மாரா மாரா வானடா வானடா. டேய் 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 சொன்னா கேளுடா. மாரா 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 சொல்றது கேளுடா. வானடா என்னத பண்ற? முதல்ல ஏந்திரி நீ மேல. மாரா சொல்றது கேளுடா. உனக்கு ஏன்டா புரிய மாட்டேந்து அத்த? அந்த குடும்பத்தை பத்தி யோசிச்சு பாத்தியா? நீ உன் அப்பா பத்தி யோசிச்சியா? அவர் இவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சுனுக்கிறாரு. இவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டான்னு தெரிஞ்சதுன்னா அண்ணன் உயிரையே விட்டுருண்டா. அவனை அவன் அவனை விட்டுரு மாறா. மாறா அவனை விட்டுருடா. விட்டுரு. வானாடா நீ வா வா நீ வா. தயவு செஞ்சு கூட்டத்தை கலைஞ்சு போக சொல்லுங்க. உண்மையான குற்றவாளியை நீங்க அரெஸ்ட் பண்ணி எங்க முன்னாடி நிறுத்துங்க சார். நாங்க கலைஞ்சு போயிரும். ஒரு சாதாரண ஆக்சிடென்ட் இத பெரிய பிரச்சனையா மாத்திட்டு இருக்கமா? இது நல்லதுக்கு இல்ல. மாத்திக்கிட்டு இருக்கேனா? இந்த மரத்தடுக்கலாம் நாங்க பயப்பட மாட்டோம். ஆக்சிடென்ட் பண்ணவன் இங்க வந்து ஆவணும். ஏ சார் உங்க வீட்டுல யாருக்காவது இந்த மாதிரி நடந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? யாரோ ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைப்பீங்களா?
இல்ல உண்மையான குற்றவாளி அரெஸ்ட் பண்ணி வைப்பீங்களா? மனசு உறுத்துதுல சார், யானை செத்துட்டான் சார். நாங்க மூணு தங்கச்சிங்க, எங்களுக்கு அப்பாவும் கிடையாது. அப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? சார், என்ன சமாதானப்படுத்துறது விட்டுட்டு ஃபர்ஸ்ட் அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு பாருங்க. அது வரைக்கும் நாங்க எல்லாரும் இங்கதான் இருப்போம். இல்லாதப்பட்டவங்க நாங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம்னு நினைச்சுக்காதீங்க சார். செத்தது ஒரு ஆட்டோக்காரன், இப்ப ரெண்டு ஸ்டாண்ட்ல இருந்தா ஆட்டோக்காரங்க வந்துக்கிறாங்க. விஷயம் வெளிய பரவுச்சு, சிட்டில இருக்க மொத்த ஆட்டோக்காரங்களும் இங்க இருப்பாங்க. வீரா, இந்த ஆளு ஊட்டோட கார் தான் ஆக்சிடென்ட் பண்ணது. வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன நடந்துச்சு? நான் ஊர்ல இல்ல, கொஞ்சம் உள்ள வாங்க சார், பேசலாம். உள்ள கூப்பிட்டு போய் என்ன பேச போறீங்க சார்? இவர் வீட்டுக்காரர் தான் ஆக்சிடென்ட் பண்ணுச்சு. இவர் ஏதோ தெரியாத மாதிரி பேசுறாரு. இல்லம்மா, நிஜமாவே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. நான் ஊர்லயே இல்ல. நேத்து நைட் உங்க வீட்டு கார் எங்க ஆட்டோல இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணி நிறுத்தாம போயிட்டாங்க. யாகாவ கட்டிக்க போற மாப்பிள இப்ப உசருக்கு போராடிட்டு இருக்காரு. ஆக்சிடென்ட் பண்ணவரு சின்ன வயசு பையன நேர்ல பார்த்தவர் சொல்றாரு. ஆனா இவங்க மறைச்சு வச்சுக்கன்னு உங்க ஊட்டு டிரைவரை சரண்டர் பண்ண வச்சிருக்காங்க. பணத்தை பார்த்ததும் சட்டத்தை மறந்துட்டாங்க. ஏழைங்க உசுறுனா அவ்வளவு இலக்காரமா போச்சா? பணம் இருக்கிறவங்க என்ன தப்பு வேணாலும் பண்ணலாமா சார்? பணத்தை வச்சு எந்த தப்பையும் சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்களா சார்? எங்க வீட்டுல இருந்து மொத்த ஆம்பளை இழந்துட்டு நிக்கிறா சார். எங்களுக்கு நியாயம் வேணும் சார். யார் ஆக்சிடென்ட் பண்ணது ஐயா? அது டிரைவரை யார் ஆஜர் பண்ணது? அவரே தான் ஐயா ஒத்துக்கிட்டாரு. உனக்கு நியாயம் கிடைக்குமா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.